பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழகத்தில் திமுகவுக்கு எப்படியோ அதேபோல் மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஆலோசகராக இருக்கும் பிரசாந்த் கிஷோரின் ஆடியோ ஒன்று வெளியாகி சமீபத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. அதில் பிரசாந்த் கிஷோர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர், ஆனால் மத்திய அரசு மீது அதிருப்தி இல்லை. மோடிக்காகவும் இந்துக்கள் என்ற முறையிலும் சிறுபான்மையினருக்கு ஆதரவான திரிணாமுல் காங்கிரசின் போக்கும் பாஜகவுக்கு செல்வாக்கை அதிகரித்துள்ளது. 27% உள்ள தலித்துக்களின் வாக்குகளும் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளது. இந்தி பேசும் மக்கள் மேற்கு வங்கத்தில் 1 கோடிக்கும் அதிகமாக உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். மோடி இங்கு மிகவும் பிரபலமாக இருக்கிறார். வங்கதேசத்தில் இருந்து மேற்கு வங்கத்துக்கு அகதிகளாக வந்து தங்கியுள்ள தாழ்த்தப்பட்ட மத்துவா இனத்தவர்களில் 75% பேர் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். 25% பேர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிப்பார்கள். நாங்கள் எடுத்த சர்வேயில் கூட பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பாலானோர் தெரிவிக்கின்றனர். 50-55% இந்துக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார் என தெரிவித்திருக்கிறார். தங்கள் கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கும் ஒருவரே மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியை ரொம்பவே கவலை கொள்ள வைத்திருக்கிறது. இதனால் தான் அவரது சமீப கால தேர்தல் பிரச்சாரத்தில் பெரும் பதட்டம் தென்படுகிறது. மம்தா பானர்ஜியின் அதே நிலைதான் இங்கே நம்ம ஊர் ஸ்டாலினுக்கும். தமிழகத்தில் தேர்தல் முடிந்த கையோடு வாக்கு எண்ணிக்கைக்கு கூட காத்திராமல் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு கிளம்பிவிட்டார் பிரசாந்த் கிஷோர். இது திமுகவை ரொம்பவே ஆட்டம் காண வைத்துள்ளது. அதற்கு காரணமும் உண்டு. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே பிரதமர் மோடிக்காக வேலை செய்தவர். எனவே பாஜகவை பரம எதிரிகளாக நினைக்கும் திரிணாமுல் காங்கிரஸையும் திமுகவையும் ஒழித்து கட்ட மோடியால் அனுப்பப்பட்ட ஆள்தான் பிரசாந்த் கிஷோர் என பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதாவது எதிரியின் பாசறைக்கு தனது ஆளை அனுப்பி வைத்து சமயம் பார்த்து தாக்கி அழிக்கும் மன்னர் காலத்து டெக்னிக். அதனை யாருக்கும் சந்தேகம் வராதபடி கண்ண கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். திமுகவின் தேர்தல் அறிக்கையை அடித்து நொறுக்கிவிட்டது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. அப்படி இருக்கையில் பிரசாந்த் கிஷோர் நினைத்திருந்தால் அதிமுகவின் 6 சிலிண்டருக்கு பதிலாக மாதம் 1 சிலிண்டர் இலவசம், மாதம் 1000 ரூபாயோடு தீபாவளிக்கு 10000 ரூபாய் இலவசம், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு ரேஷன் கார்டுக்கு 15000 ரூபாய் இலவசம், வீட்டுக்கு 1 விமானம் வாங்க மானியம் வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலினை வைத்து பொது மேடையில் அடித்து விட்டிருக்கலாம். மக்களும் ஏமாந்து வாக்களித்திருப்பார்கள். ஆனால் முக ஸ்டாலினுக்கு இந்த ஆலோசனையை சொல்ல தவறினார் பிரசாந்த் கிஷோர். தவறினார் என்று சொல்வதை விட வேண்டுமென்றே தவிர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 6 மாதமாக ஸ்டாலின் தலையில் முடி வளர்ப்பதில் கவனம் செலுத்திய அளவுக்கு கூட திமுகவை கீழ்த்தட்டு மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியை கவனிக்காமல் விட்டதால் கடைசி நேர அதிமுகவின் விளம்பர தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறிவிட்டது பிரசாந்த் கிஷோர் டீம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தத்தில் மோடியின் கட்டளைப்படி மம்தா பானர்ஜியையும் முக ஸ்டாலினையும் வச்சு செஞ்சிட்டார் பிரசாந்த் கிஷோர் என்பதே நிஜம். நன்றி.